ஹாய், நம்ம இப்போது ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி லாஸ்ட் வீக் வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சில ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அது என்னென்ன டாபிக்ஸ், அப்புறம் யாரெல்லாம் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் கொண்டு போனோம். அப்புறம் குரூப் டூ மெயின்ஸ், குரூப் ஒன் ப்ரீலிம்ஸ் பேசிக் சர்க்கிள் வந்து கொண்டு போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்போது மகாநவீன் சார் வந்து ஐஎன்எம் பேஸ் பண்ணி ஒரு 50 க்வெஷ்சன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு தெரியும், குரூப் ஒனில் வந்து மோஸ்ட்டாக ஐஎன்எம் வந்து 15 to 20 க்வெஷ்சன்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்போது வந்து சார் கொண்டு போனது மேக்ஸிமம் 50 க்வெஷ்சன்ஸ்க்கு வந்து 45, 48 அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் வந்து மெயின்ஸுக்கு, ஸோ மெயின்ஸுக்கு வந்து ஒரு பேட்டில் டிஸ்கஷன் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னா, லாங்கியா வைரஸ், அசாடி செட், 5G ஸ்பெக்ட்ரம், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். ஸோ இதை ஒன்றும் பார்த்துட்டு அதில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லாங்கியா. ஸோ லாங்கியா வைரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ரீசெண்டாக சைனாவில் ஷண்டாங் அப்படின்னு ஒரு பிளேஸில் வந்து இந்த லாங்கியா வைரஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இந்த கொரோனா பேண்டமிக்கில் வந்து இன்னும் அதோட பாதிப்புகள் வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் நிறைய சிட்டிஸில் வந்து மாஸ்க் போட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இப்போ வந்து சைனாவில் வந்து இந்த வைரஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 35 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் என்ன அப்படின்னா, இந்த வைரஸ் வந்து 1994 ஆஸ்திரேலியாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2018 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, 2018 to 2021 வரைக்கும் தான் வந்து 35 மெம்பர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்போ கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் இந்த த்ரீ இயர்ஸில் வந்து 35 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னா, எனிபா வைரஸ் அந்த ஃபேமிலியை சேர்ந்தது இது. ஸோ இந்த வைரஸ்க்கு வந்து இது வரைக்கும் வந்து எந்த ஒரு வேக்சின் எதுவுமே கண்டுபிடிக்கலை. அண்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, கொரோனாக்கு என்ன சிம்டம்ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து அந்த அதோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ், லாங்கே வைரஸ்க்கு வந்து யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அனுதமா, அதுக்கப்புறம் பிரியதர்ஷன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் அசாடி செட். இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ வந்து இஸ்ரோ வந்து ஒரு மிஷன், ஸ்மாலஸ்ட் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு SSLV வந்து ராக்கெட் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த சேட்டலைட் தான் வந்து பார்த்திங்கன்னா அசாடி சேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன ஒரு முக்கிய அம்சம் அப்படின்னா, இந்த சேட்டலைட் வந்து டிசைன் பண்ணது ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்டோ இல்லை வந்து எக்ஸ்பர்ட்ஸோ கிடையாது. இதை வந்து டிசைன் பண்ணது ஒரு ரூரல் யங்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஃப்ரம் கன்னியாகுமரி டு காஷ்மீரில் இருக்கிற ஒரு ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருந்து 750 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிசைனை வந்து சேட்டலைட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரெக்கார்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் சேட்டலைட்டை வந்து எந்த பெண்களும் வந்து டிசைன் பண்ண கிடையாது. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பெண்களால் டிசைன் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்பேஸ் மிஷனில் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் அதோட பர்ஃபார்மன்ஸ் யார் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அரங்கசாமி பாண்டியன், அதுக்கப்புறம் முத்துலக்ஷ்மி, இங்கே ரெண்டு பேருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5G ஸ்பெக்ட்ரம். இப்போ டெக்னாலஜியில் வந்து டே பை டே புது புதுசாக வந்து இன்வென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறிட்டே இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற டிவைசஸ், ஹோம் அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும் சரி, கேஜெட்ஸும் சரி, நம்ம மாற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்படி வந்து 5G வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, MMWave-ல வந்து ஒர்க் ஆகுது. அதாவது ஷார்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா டெக்னாலஜியும் நம்ம ஏதாச்சும் ஒரு லூப் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி 5G டெக்னாலஜியில் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஷார்ட் வேவ்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஏதாச்சும் மழை வந்தாலும் சரி, ஏதாச்சும் ஹை பில்டிங்ஸ், ஸோ இந்த மாதிரி சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வேவ்ஸ் வந்து சிக்னல்ஸ் வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 5G வேவ்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரீசெண்டாக US அண்ட் சைனாவில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் எங்கெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நியூசிலாண்ட் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து இதை வந்து ஸோ ரேடியேஷன்ஸால் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 5G ஊர்மிளாவும் கோகிலாவும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். இது வந்து குரூப் டூ மாடல் கொஷின் பேப்பரில் வந்து ஒரு கொஷின், இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து நாசா வந்து December 25, 2021 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து ஏன் வந்து பூமியில் வந்து இந்த டெலஸ்கோப் வந்து இது வைக்காமல் ஏன் வந்து ஸ்பேஸில் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ பூமியில் வச்சா வந்து இப்போ சம் லைட் பொல்யூஷன்ஸ் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா கதிர் அதோட பாதிப்புகள் இதனால் வந்து ஸ்பேஸில் வந்து வச்சுருக்காங்க. கிளியர் இமேஜ் அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா, L2 பாயிண்ட், அதாவது லக்ரான்ச் பாயிண்ட்டில் வந்து இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து டீப் அயனைசிங் ரேடியேஷனோட இமேஜ் வந்து இப்போ இந்த டெலஸ்கோப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஸ்டாப் பர்ஃபார்மன்ஸ் வந்து எலில் நிலா, ஸோ இவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து குரூப் ஒனோட ப்ரிலிம்ஸ். ஸோ குரூப் ஒன் ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு பேட்டில் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. யார் யாருக்கும் அப்படின்னா, சரண்யா மேம் மேட்ச்சுக்கும் அண்ட் சுப்புலக்ஷ்மி மேம் மேட்ச்சுக்கும் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேஸ் என்ன டாபிக் அப்படின்னா, 6th to 8th பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்ட் டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ், இது ரெண்டுமே வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் யார் இந்த குவிஸ் காம்படிஷனில் வந்து யார் நல்லா வின் பண்ணியிருக்காங்க, ஸோ ரெண்டு டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஈவெண்ட்ஸ் வந்து வீக்லி வீக்லி வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இதே மாதிரி நடக்கும். ஸோ அதில் வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ.